அண்மையில் நம்ம நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் நம்ம ரெண்டு வாரம் நம்ம பார்க்கல, ரெண்டு வாரம்னு இருக்கிறது 20 நாள் பார்க்கல, ரெண்டு வகுப்பு நடத்தலை, 20 நாள் பார்க்கல. இந்த ரெண்டு வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் ஏதாவது? அயோத்தி வழக்கு தீர்ப்பு வந்துட்டது, அது நேரில் நடந்தது. வேற சுஜித், ஒரு சின்ன தம்பி பாப்பா போர்வெல்லுக்குள்ள விழுந்துட்டது. வேற இந்தியா கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு, அது இப்போவே நடந்துட்டுருக்கோம். ஆ சொல்லுங்க. விக்ர ஆ ரெண்டு தொகுதி எலெக்ஷன் நடந்தது, ரெண்டுலேயும் அதிமுக அல்லது ஆளுங்கட்சி ஜெயிச்சது. முதல்ல சுஜித் விஷயத்தை எடுத்துக்குவோம். உலகத்தில் இறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு அடிக்கடி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நொடிக்கும் ஆயிரக்கணக்கானவங்க இறந்துக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நொடிக்கும் ஆயிரக்கணக்கானவங்க பிறந்துட்டே இருக்காங்க. சரி, இப்படி இறக்கிறது இல்லை. சுஜித்தினுடைய இறப்பு, அவர் உண்மையான பேர் சுஜித், இன்னொரு பாலு உண்டு, சுஜித் அவருடைய முழு பேர் சுஜித் கிடையாது. ஆமாம், சுஜித் சுஜித் சொல்லி உலகில் தலையில் முளகரைச்சாங்க, முழு பேர் வேற. சரி, அந்த சுஜித்து இறப்புக்கும் மற்றவருடைய இறப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இறப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படி நான் அப்படி கேட்குறேன். புல்வாமாவில் 40 இராணுவ வீரர்களை வெடிகுண்டு வச்சு கொண்டாங்க. இப்போ நேற்றுக்கே முந்தைய நேற்று கூட இந்திய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இராணுவ வீரர்கள்ங்கிறது உங்களுடைய சகோதரர்களாகவோ உறவினர்களாகவோ இருப்பாங்க. பணியில் வாழ முடியாத சீதோஷ்ண நிலையில் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம நாட்டுக்காக வேண்டி எல்லையில் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிறனால நாம் இங்கே நிம்மதியாக இருக்கிறோம். இப்படி எத்தனையோ தலைமுறைகளாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க, 1947 பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காஷ்மீர் பொறுத்தவரையிலும் இப்படி லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. காஷ்மீருங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு அது காரணமாக லட்சக்கணக்கானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. சுமார 80,000 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, கிட்டத்தட்ட 100,000. அவங்க எல்லாம் இறந்ததுக்கும் சுஜித் இறந்ததுக்கும் இடையில் என்ன ஸ்பெஷல் வித்தியாசம்? அவங்கெல்லாம் எப்படி குறைஞ்சி போனாங்க, அல்லது சுஜித் எப்படி கூடி போனாங்க? எந்த விதத்திலேயாவது ஒரு இராணுவ வீரனுடைய மரணம் சுஜித்தினுடைய மரணத்தை விட குறைவானதுன்னு யாராவது இருக்கு நினைக்கிங்களா? நினைச்சா கை தூக்குங்க. போர்வெல்ல குழந்தை விழுந்து இறக்குறதுங்கிறது உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கிற விஷயம். சீனாவில் கூட ஒரு குழந்தை விழுந்தது, அதை பற்றி தமிழ்நாட்டில் கட்டுக்கதை பரப்புனாங்க,
அந்த குழந்தை 900 அடி ஆழத்தில் விழுந்தது, அதை சீனாக்காரன் காப்பாற்றிட்டான். அது ஃப்ராட் நியூஸ். தமிழ்நாட்டில் உள்ள செய்தி நிறுவனங்கள் எல்லாமே ஃப்ராட் நியூஸ் தான் தந்துட்டுருக்கு. ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தார், இருக்கிறார், தந்தி டிவின்னு ஒரு டிவியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் இறைச்சி சாப்பிடுவத மத்திய அரசு தடை பண்ணிட்டுது அப்படின்னு நியூஸ் வந்தாச்சு. ரங்கராஜ் பாண்டே நியூஸ் அந்த தந்தி டிவியில் மட்டும் வரல. ரங்கராஜ் பாண்டேக்கு எல்லாரும் பிரஷர், சீக்கிரம் வெளியிடுங்க, சீக்கிரம் வெளியிடுங்க, ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி, நம்ம டிவியை நிறைய பேர் பார்க்கணும், நீ என்ன காட்டினாலும் பரவாயில்ல, நம்ம டிவியை நிறைய பேரை பார்க்க வைக்கணும், அதுதான் நமக்கு பணம். இப்போ இவர் அந்த செய்தி உண்மைதானா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு போடணுங்கிறதுக்காக வேண்டி பல பேர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 2 மணிநேரம் கழித்து அவர் செய்தி வெளியிட்டார், அப்படி ஒரு சட்டமே வரல. இது நடந்த சம்பவம், அவரே அவர் வாயால் சொன்னார். தமிழ்நாட்டு செய்தி நிறுவனங்கள் எல்லாருமே பணத்துக்காக வேண்டி விற்கிறவங்க, செய்திகளை விற்கிறவங்க. அந்த இதில் வந்து 900 அடி ஆழத்தில் இருந்த ஒரு குழந்தையை சீனாக்காரன் காப்பாற்றினார் நியூஸ் வந்தது, அது ஃப்ராட் நியூஸு. எனக்கு தெரிஞ்சு அந்த போர்வெலுடைய ஆழம் 900, குழந்தை இருந்ததுன்னு 30 அடி 40 அடி தான், சரியா? அதான் ஒரிஜினல் நியூஸ். காப்பாற்றுனாங்கிறது உண்மைதான். சில சமயங்களில் நம்ம காப்பாற்றிருக்கோம், பல சமயங்களில் சீனாவிலையும் காப்பாற்ற முடியாமலும் போயிருக்கு. ஏன்னா அந்த போர்வெல்லுடைய அளவு எப்படிப்பட்டது, குழந்தை எப்படி போய் சிக்கிச்சது, அந்த மண்ணினுடைய தன்மை என்னது, அந்த இடத்தை சுற்றி அந்த பாதுகாப்பு மீட்பு உபகரணங்கள்லாம் எவ்வளோ சீக்கிரம் போய் சேர முடியும், எப்படிப்பட்ட உபகரணங்கள் போய் சேர முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு போர்வெல்ல தோண்டி அதில் உங்கள் குழந்தைய போட்டால் உங்களுக்கு 40 லட்சம் கிடைக்கும். கவர்மெண்ட் 10 லட்சம் 20 லட்சமாக கொடுத்தது, திமுக 10 லட்சமாக கொடுத்தது, காங்கிரஸ் ஒரு 10 லட்சமாக கொடுத்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 40% இருக்கீங்க. அப்புறம் விஜயகாந்தியில் 1 லட்சம் கொடுத்தாரா, உங்கள் குழந்தைய போர்வெல்ல போட்டுக்கொண்டால் உங்களுக்கு 40 லட்சம் கிடைக்கும், அதுக்கு மேலே என்ன கவர்மெண்ட்டில் வேலையும் கிடைக்குமா, அதுவும் கேட்டிருக்காங்களா, அதையும் கொடுக்கறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்களா? சுஜித்தினுடைய இறப்பு 40 லட்சம் கொடுக்கக்கூடிய அளவில் அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருந்தது? எல்லையில் குண்டடிப்பட்டு செத்து வரக்கூடிய எந்த இராணுவ வீரனுக்கு அரசாங்கம் இதுவரையிலையும் அல்லது கட்சிகள் இதுவரையிலையும் பணம் கொடுத்துருக்கு? என்னைக்காவது நீங்கள் பேப்பர் நியூஸ் படிச்சிருக்கீங்களா? எல்லையில் இறந்து வந்த இராணுவ வீரர்களுக்கு அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுத்துது படிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதனால் நம்ம புத்தியில் ஒரு தெளிவு வரணும், யாருக்காக வேண்டி எவ்வளவு அழணும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், பத்திரிகைக்காரங்களுக்கு எவ்வளவு பணம் போச்சுன்னு எனக்கு தெரியாது. எல்லா டிவி சேனல்காரங்களும் 24 மணிக்கூறு அதை ஒளிபரப்பிட்டு இருந்தாங்களா எனக்கு தெரியாது. நான் அவங்க தமிழ்நாட்டு நியூஸ் இதே பார்க்குறது இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா பைத்தியங்களை பொய் சொல்கிறவங்களை பார்த்து நம்ம அறிவை கெடுத்துக்கான நேரத்தை வீணாக்குவானே அப்படின்னு நான் பார்க்குறது இல்லை. அந்த செய்தி 24 மணிக்கூறும் காட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டே இருந்த ஒரு அம்மா அவங்க பிள்ளை தூத்துக்குடியில் தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்து அவங்க குழந்தை செத்து போச்சு. சரி, சுஜித்து போர்வெல்ல விழுந்து செத்தாரு, 40 லட்சம் கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு எவ்வளோ லட்சம் கொடுத்தீங்க? ரேவதியா சஞ்சனா ஏதோ பேர், அல்லது ரேவதி சஞ்சனான்னு பேர். தூத்துக்குடி பிள்ளைக்கு அரசாங்கம் எவ்வளோ கொடுத்தது? 5 பைசா கொடுத்ததா? அப்போ தூத்துக்குடி பிள்ளைங்க உயிர் என்ன விலை மதிப்பு குறவா? சுஜித்துக்கு உயிர் மட்டும் விலை கூடுதலா? சுஜித் என்ன, நான் நாட்டை காப்பாற்றுற ஒரு குழந்தையா, இல்லை ஒரு தெய்வ குழந்தையினுடைய அவதாரமா? எனக்கு புரியலை. ஒரு குழந்தை இறக்கிறது துக்ககரமானது, அந்த கண்டிப்பாக அவங்க அப்பா, எந்த ஒரு அப்பா அம்மாவும் குழந்தைய வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளே வண்டி ஓட்டுறோம், 6 மரம் வண்டியெல்லாம் ஓட்டுவோம், யாரையும் இடிக்கவும் செய்வோம், யாரையும் கொல்லம் கூட செய்வோம். ஆனால் பொதுவாக நம்ம யார் மனசுலையும் இடிக்கணும் கொல்லணுங்கிற எண்ணம் இருக்கு. உலகத்தில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு 90-99% ஆக்சிடெண்ட் நடக்கும்
அதுக்கு உயிரோட நாம் நம்முடைய தவறு கூட காரணமாக இருக்கும். ஆனால் நாம் கொல்லணுங்கிறதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யாராக இருந்தாலும் அபூர்வமாக சில பேர் கொல்றதுக்காக வேண்டி வண்டி ஓட்டுறவங்களும் இருப்பாங்க, அது விதிவிலக்கு. என்ன ரவுடிசம் காட்டுறவங்க அந்த மாதிரி பட்டங்க விதிவிலக்காக இருக்கும். சஞ்சய் காந்தி, சஞ்சய் அப்படின்னு நான் சொல்லுவேன், இந்திராவுடைய மகன் சஞ்சய்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து விமான விபத்தில் இறந்து போனான், அவனை கொண்டு போட்டாங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு பயந்து கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி விதிவிலக்கு இருக்குமே தவிர, பொதுவாக விபத்துக்களில் நம்ம கொல்லணும்னு வண்டி ஓட்ட மாட்டோம். வண்டி ஓட்டலாம் நிறைய பேரை கொல்லுவோம், அது வேறு விஷயம். கொல்லணுங்கிற நோக்கம் இருக்காது. அதை மாதிரி பெற்றோருக்கும் சரி இல்லை யாருக்கும் சரி இன்னொருத்தரை கொல்லணுங்கிற எண்ணம் பொதுவாக வராது. இந்த குழந்தை அவங்க இந்த தான் வெட்டின குழியில் தானே விடுறதுன்னு ஒரு சொல்லுவோம் நாம். அதே மாதிரி 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தோண்டி வச்சுருக்காங்க தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி, அதை மூடலை. அரசாங்கம் எனக்கு ஞாபக சக்தி சரியாக இருந்தால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்திலேயே இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. வட இந்தியாவில் பஞ்சாப்லலாம் அடிக்கடி இது நடக்கும். அதனால் மத்திய அரசாங்கம் 20-30 வருஷத்துங்களுக்கு முன்னாடியே இந்தியா முழுக்க அறிவுரை அனுப்பியிருக்கு, யாருமே குழி தோண்டிக்கிட்டு மூடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. இவங்க அப்பா அம்மா அதை கடைபிடிக்கல, அந்த குழந்தை விளையாட போனது விழுந்துட்டுது. எடுத்து அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சி மனசார எல்லாரும் பண்ணாங்க, துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அவ்வளோதான் நடந்தது. நியாயமாக அப்பா அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கணும், சரி அக்குழந்தைய இழந்த சோகத்துக்கு அப்பா அம்மாவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், மன்னிச்சு விட்டுறலாம், அது ஒரு நியாயம். அதுக்கும் மேலே இப்படி பணம் கொடுக்கறதுக்கும், அவங்கவுங்க அப்பா வீட்டில் இருந்தால் கொடுத்தாங்க, முக்கியமாக அரசாங்கம் கொடுத்த பணம் நம்முடைய வரி பணம். ஐயோ நீங்கள் உங்க படிக்கிறதுக்கு அந்த பணத்தை அரசாங்கம் தந்திருக்கலாம், ஏதோ ஒரு பையன் படிச்சுட்டு போட்டோம் அதில் நான் 20 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கலாம். ஒரு வரிப்பணங்கிறது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே உரிமைப்பட்டது. ஏதோ ஒரு குழந்தை இறந்ததுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியது அந்த வரிப்பணம். ஒருவோட இராணுவ வீரர்கள் கொடுத்துருந்தா கூட அதில் ஒரு மரியாதை இருக்குது நம்ம வரிப்பணத்தை கொடுக்கறதுல. அதனால் நம்ம வரிப்பணத்தை அரசாங்கம் எப்படி செலவழிக்கிறதுங்கிறதுல அரசாங்கத்துக்கு எந்த விதமான சட்டத்திட்டங்களும் இருந்த மாதிரி தெரியல. இலவசம் கொடுக்குறேன் கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓட்டு வாங்குறதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஒரு பாலம் கட்டுறேன், அணை கட்டுறேன் அப்படின்னு செலவழிச்சா நியாயம், எல்லாருக்கும் பயன்படும். மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன் அல்லது டிவி கொடுக்குறேன், அவங்க வந்து டிவி வச்சுருந்தாங்க சன் டிவி, அதனால் கருணாநிதி டிவி கொடுத்தார். அவங்க சிமெண்ட் கம்பெனி வச்சுருந்தாங்க, அதனால் கருணாநிதி எல்லா இடமும் சிமெண்ட் ரோடு போட்டார். எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யுதுன்னு, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பணம் போகணும், பணம் போடுறதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க, இப்படி ஒரு திட்டத்தை அமல்படுத்துவாங்க, இந்த திட்டங்கிற பேரில் பணம் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். இப்படிப்பட்ட அயோக்கியதனம் பண்ணுறது தான் நம்ம நாட்டில் திட்டம் வருது. நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நம்முடைய வரிப்பணங்களை இந்த மாதிரி அரசாங்கம் வீணடிக்கக்கூடாது. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஓசி கொடுக்குறேன்னு சொல்கிற அரசாங்கம், இந்த மாதிரி ஓகே பயிலுன்னு ஒன்று வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் கடற்கரை பகுதியில் இறந்தவங்களுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியுமா? 10 லட்சம் ஏதோ கொடுக்கறதா முதல்ல அறிவிச்சாங்க. அதாவது இங்கே உள்ளவங்க இறந்தால் 10 லட்சம், கடற்கரையில் உள்ளவங்க இறந்தால் 20 லட்சம். ஏன் தெரியுமா? இங்கே உள்ளவங்க இறந்தால் 10 லட்சம் அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடும், கடற்கரையில் உள்ளவங்க இறந்தால் அந்த 10 லட்சத்தில் குறிப்பிட்ட ப்ரெஸ் கமிஷன் சர்ச்சுக்கு போகணும், மிச்சம்தான் அவங்களுக்கு போகும். அப்போ கடற்கரையில் உள்ள உயிர் வந்து கொஞ்சம் 10 லட்சம் விலை கூடுனது, கரையில் உள்ள உயிர் 10 லட்சம் விலை குறைஞ்சதா? இவனு நடந்தது ஓகே பயில் சமயத்தில் நடந்தது. இந்த மாதிரி நிறைய அயோக்கியத்தனங்கள் அரசாங்கங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. நாம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனிக்கணும். திருப்பி திருப்பி இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அரசாங்கங்களை நாம் அல்லது அரசியல் கட்சிகளை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓட்டு போடும்போது நாம் பார்த்து போடணும்.
நல்ல சுஜித்துடைய விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததோ அது தவறு. காப்பாற்ற முயற்சி பண்ணது எல்லாமே மனமாரம் நடந்தது. அதில் 24 மணிக்கும் அங்கேயே உட்கார்ந்துருந்த அமைச்சரை காட்டலைனோ, அங்கே ஏதோ எட்டி பார்க்க போன ஒரு அம்மாவை காட்டினாங்கனோ அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். சரி, நான் எனக்கு தான் தெரியுமே பத்திரிகைக்காரங்க எல்லாம் அயோக்கியனுங்க அப்படிதான் செய்வாங்கன்னு தெரியும், அதனால அது பெருசாக ஒன்று சொல்லுறது இல்லை. இனிமேலாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி ஒன்று நடக்க, இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் சாவ போகிறான்னு சொல்லிக்கிட்டு போட்டு படம் காட்டி நம்ம நேரத்தை கண்டிக்க கூடாது. ஒவ்வொரு துறைகள் இருக்குது, அந்தந்த துறைகள் அதை காப்பாற்றுக்கு என்ன முயற்சி பண்ணோம் பண்ணுவாங்க, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். எனக்கு இது வரைக்கும் புரியலை, உங்களுக்கு யாராவது புரிஞ்சிருந்தா சொல்லுங்க. சுஜித்தினுடைய உயிரில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை. என்ன சொன்னாங்க யாரும் சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்களா அந்த பையன் படத்தை? இல்லை, ஒரு குழந்தை காப்பாற்றப்படணும்னு நம்ம நினைக்கிறது, அந்த குழந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். நான் அதில் எந்த குறையும் சொல்ல வரல. அது எந்த மதத்து குழந்தை, எந்த ஜாதி குழந்தை, அதெல்லாம் பார்க்கணும்னு இல்லை. சுபஸ்ரீன்னு ஒரு அம்மா, என்னுடைய ஞாபகத்தை சரியாக இருந்தா, சென்னையில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் மேலே விழுந்து இறந்து போனாங்க. எந்த நாயும் 5 பைசா கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. பேனர் வச்சவனையும் ஜெயிலில் உள்ள போடலை, எந்த நாயும் அந்த அம்மாவுக்கு 5 பைசாவும் கொடுக்கல. அந்த அம்மாவுக்கு உயிருக்கு என்ன பார்த்து போச்சு, ஏன்னா அந்த அம்மா உயர்ந்தாச்சார். பத்திரிகைக்காரங்க அதை பெருசுபடுத்தாததுக்கு ஒரே காரணம் அந்த அம்மா உயர்ந்தாச்சார். கொஞ்ச நாளைக்கு முன்னே, இந்த விஷயம் சொல்லதுக்கு நல்ல விஷயம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னே ஒரு அம்மாவை பேருந்து நிலையத்தில் வச்சு வெட்டி கொண்டாங்க. சின்ன ஒரு அம்மாவை சரி சொல்லிடுவோம். நிறைய பேர் இந்த காதல் காதல்னு பைத்தியமாக தெரிகிறாங்க. அத்தனை பேரும் அயோக்கிய பயில் நான் எழுதி தரேன். ஏன் அப்படின்னா, அந்த அம்மா பேர் ஆத்திய என்னமோ, அந்த அம்மாவை யார் அவளை காதலிக்கன்னு சொன்னா அவன் தான் வெட்டிக்கொண்டான். முகத்தில் ஆசிட் விடுறது அந்த மாதிரி ஆட்களுக்கு தான். ஒருவேளை இதை நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னே சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முகத்தில் ஆசிட் விடுறதுன்னா என்ன. ஏன்னா நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்க. இப்போ முகத்தில் ஆசிட் விடுறது, கொல்லுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாடு முழுக்க நடக்கு. செய்கிறது யாருன்னா, யார் காதலிச்சாங்களோ அவங்க தான். அதனால் நீங்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருந்தால், உங்களை எவனாவது அல்லது எவ்வளாவது காதலிக்கன்னு சொன்னால் உஷாராக இருங்க, உங்கள் உயிர் ஊசலாடுதுன்னு தெரிஞ்சுக்கு. அதனால் என்ன தம்பி சொல்லிட்டு மூஞ்சி திரும்ப நாங்கள் கிடைக்க மாட்டோம் சொல்லுங்க. சொல்ல தைரியம் இல்லைன்னா சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம் அவ்வளவுதான். உங்க மனசுல புரிய வைக்க விரும்புற விஷயம் தான், ஒரு விஷயம் தகுதி உள்ளதா இல்லாம இருந்தா கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி சும்மா உசுப்பேத்தி விட்டு பெருசு ஆக்கி ஆதாயம் தேடக்கூடிய கூட்டம் இருக்கு. நிறைய பிரச்சனைகளை ஆதாயம் தேடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது நெடுவாசலாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டாக இருக்கலாம், கூடங்குளமாக இருக்கலாம், இல்லை தூத்துக்குடியில் ஒரு தாமிராலை ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம். தூத்துக்குடியில் எத்தனையோ சுற்றுப்புற சூழலை கெடுக்கக்கூடிய ஆலைகள் இருக்கு, அதனால் ஆபத்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மூடணும்னு யாரும் கேட்கல, ஸ்டெர்லைட்டை மட்டும் மூடணும்னு கேட்டாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட்டை மூடினால்
இந்தியாவுக்கு இந்தியா உலகத்திலேயே தாமிரத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நாடு. பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திட்டு வரோம், ஆயிரம் லட்சக்கணக்கான வருஷமாக பயன்படுத்திட்டு வரோம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால் இந்தியாவினுடைய தாமிர தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நாம் சீனாவில் இருந்து இறக்குமதி பண்ணணும். சீனாக்காரனுக்கு இதில் லாபம், சீனாக்காரன் எவ்வளவு பணம் எந்தெந்த கட்சிக்காரனுக்கு கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. கூட கூட வராமல் இருந்தால் நம்ம நாட்டில் மின்சாரம் கம்மியாகும், உற்பத்திகள் கம்மியாகும், அமெரிக்கா சீனாவிலேருந்து பொருட்கள் இங்கே வந்து இறங்கலாம். அமெரிக்கா காரணங்கள் ஆதாயம் இருக்குது, சீனா காரணங்கள் ஆதாயம் இருக்குது, கூட கூட வராமல் இருந்தால். ஆனால் நம்ம நாட்டில் அயோக்கிய பயிர்களை பாருங்கள், ரோடு போடக்கூடாதும்பாங்க, சேலம் சென்னை ரோடு போடக்கூடாதும்பாங்க, தொழிற்சாலைகள் திறக்கக்கூடாதும்பாங்க. இதே அயோக்கிய பயிர்கள் பல சொல்லுவாங்க, எங்களுக்கு வேலை கொடுக்கல வேலை கொடுக்கல. இதே அயோக்கிய பயிர்கள் சொல்லுவாங்க. அப்போது நாட்டில் ஒரு முன்னேற்ற திட்டம் வந்தால் அதை தடுக்கிறது நீங்கள் தான், அப்புறம் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் தான். இப்படிப்பட்ட ஆட்களை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி தான் அந்த விஷயத்தை நான் எடுத்தேன். அடுத்தது அயோத்தி வழக்கு. அயோத்தி வழக்கில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் உங்களுக்கு தெரியுமா என்னென்ன அயோத்தி வழக்குன்னா என்னென்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கிறவங்க எதுவும் சரி, பெரும்பான்மை தெரியலன்னு சொல்கிறாங்க, அதனால் நானே சொல்லிடுறேன். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னே பாபர்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார். அவருடைய ஒரு தளபதி, என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்தா மீர் பாக்கி, அவர் அயோத்தியாவில் இருந்த ராமர் கோவிலை இடிச்சு ஒரு மசூதி கட்டினார். பாபருடைய தளபதி கட்டின மசூதிங்கிறதுனால அதுக்கு பாபர் மசூதிங்கிற பேரும் உண்டு, வேறு பேரும் உண்டு. பொதுவாக முஸ்லீம்கள், அதாவது நம்ம நாட்டுக்கு துருக்கியில் இருந்து முஸ்லீம்கள் வந்தாங்க. இன்னைக்கு துருக்கின்னு பேர், அன்னைக்கு அந்த நாட்டுக்கு வேறு பேர் இருந்தது. ஒட்டாமன் ராஜ்யம் நினைக்கிறேன் அந்த காலத்து பேர். முஸ்லீம்கள் அந்த துருக்கியை மையமாக வச்சு ஒரு வலுவான நாடாக மாறியிருந்தாங்க. அங்கேருந்து உலகம் முழுக்க படையெடுத்து போனாங்க, ஐரோப்பாவுக்கும் போனாங்க, ஆசியாவுக்கும் வந்தாங்க, வந்தபோது இந்தியாவுக்கும் வந்தாங்க. அதனால தான் பொதுவாக நாம முஸ்லீம்களை சொல்லும்போது துலுக்கே அப்படின்னு சொல்லுவோம். துலுக்கேங்கிறது துருக்கன்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் துருக்கன் கிடையாது, அவங்கெல்லாம் இந்தியர்கள் தான். நம்ம சித்தப்பா அது இப்போ மக்களாக தான் இருப்பாங்க, மதம் மாறி போனவங்க. ஆனால் அன்னைக்கு வந்தவங்க அங்கேருந்து வந்தாங்க. அதில் துருக்கியர்கள் வந்தாங்க, லோடி வம்சத்தவர்கள் வந்தார்கள், இப்ராஹிம் வம்ச இப்ராஹிம் லோடிங்கிற ஒரு ஆள், அடிமை வம்சத்தவர்கள் வந்தார்கள், அப்புறம் செங்கிஸ்கான், அவர் கொஞ்சம் சீனா பக்கம் இருந்து அவர் வந்தார். இப்படி பல பேர் இந்தியாவுக்கு, ஒரு 1000 வருஷமாக இந்தியாவுக்கு இப்படி பல பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதில் சுமார் 500 வருஷத்துக்கு முன்னே முகலாயர்கள் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய, நல்லா தெரிஞ்சுங்க, இந்த எல்லா முஸ்லீம்களும் வேறு வேறு கூட்டம். கடைசியாக வந்த முஸ்லீம் கூட்டத்துக்கு பேர் முகலாயர்கள். அதுக்கு முன்னாடி அடிமை இருந்தாங்க, லோதி இருந்தாங்க, துருக்கியர்கள் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க. இந்த கடைசியாக வந்த கூட்டத்தில் முதல்ல வந்தது பாபர். அந்த பாபர் உடைய தளபதி அந்த கோவிலை இடிச்சுக்கிட்டு மசூதி கட்டினார். அதுக்கு பிறகு அந்த கோவிலை மீட்கிறதுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. எப்போ எப்போ சண்டை நடந்தது, யார் யார் செத்தாங்க, எவ்வளவு பேர் செத்தாங்க அப்படிங்கிற கணக்கு வழக்கெல்லாம் நம்மக்கிட்ட இன்னமும் இருக்குது. சரியா? இந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட பிறகு ராம ஜென்ம பூமியை மீட்கிறதுக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது. வெள்ளக்காரங்க காலத்தில் சுமார் 1939-30களில் அவங்க வந்து நீதி
முறை வச்சுருந்தாங்க, அதாவது இந்த கோர்ட் சிஸ்டம் நீதிமன்ற முறைகள்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம நாட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி முறையை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வழக்கும் போடப்பட்டு இந்த இடம் எங்களுக்கு உள்ளது அவங்க தீர்ப்பு சொல்லலை, நாள் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சது, இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது, மறுபடியும் வழக்கு போட்டாங்க, இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின காலத்தில் இருந்தால் 49 மறுபடியும் வழக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. உலகத்திலேயே நீண்ட நாட்கள் நடத்தப்பட்ட வழக்குன்னு கின்னஸ் ரெக்கார்டில் அநேகமாக இந்த வழக்கு இடம் பெறணும் எனக்கு தெரிஞ்சு. கின்னஸ் ரெக்கார்டில் இதை விட நீ அதிக நாட்கள் நடந்த வழக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கின்னஸ் ரெக்கார்டுக்காரர் காதில் இன்னும் தகவலுமே விழுந்திருக்காது. அதேமாதிரி இந்த வழக்கு அதில் போய் சேர்ந்துடும். அப்போ இவங்க தீர்ப்பு சொல்லாமல் நாள் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறதுக்கு இடையில் இந்துக்கள் அந்த மசூதியை சுற்றி உள்ள இடங்களில் வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க பல வருஷங்களாகவே. முஸ்லீம்கள் அங்கே அந்த மசூதியில் போய் தொழுக ஒன்று நடத்துறது இல்லை, ஆனால் இந்துக்கள் ராமரை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க, பஜனை பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம். இதுக்கு இடையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மசூதிக்கு உள்ள ராமர் சிலையை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அப்படி வச்சு வழிபட ஆரம்பித்த உடனே ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே அரசாங்கம் அந்த சிலையை உள்ளே வச்சு கதவை மூடிட்டுது, யாரும் உள்ளே போகக்கூடாது, வழிபாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுது. அதாவது பூஜாரி மட்டும் போய் வழிபாடு நடத்திட்டு வரலாம், ஜனங்கள் போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாபானு அப்படின்னு ஒரு அம்மா மத்திய பிரதேசம் பக்கம் நினைக்கிறேன், அவங்க நீதிமன்றத்தில் போனாங்க, என்னுடைய கணவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு, எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு. முஸ்லீம்களுடைய சட்டத்திட்டப்படி பெண்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது. இந்த அம்மா அதனால நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் சொல்லிச்சது, முஸ்லீமாக இருந்தானே ஹிந்துவாக இருந்தானே ஒரு பெண்ணு கணவனால் கைவிடப்பட்டு அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது நியாயம்தான், கொடுக்கணும்னு சட்டம் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அப்போ ஓட்டு பொறுக்கிகளான நம்முடைய அரசியல்வாதிகள், அப்போ அரசியல் ஆட்சியில் இருந்தது ராஜீவ்காந்தி, அந்த ஓட்டு பொறுக்கி என்ன பண்ணாருன்னா, ராஜீவ் காந்தி வேண்டாம், அந்த காந்தியை பற்றி நிறைய தப்பு அபிப்பிராயம் இருக்குது, அதனால் வேண்டாம், ராஜீவ் சஞ்சய் இந்திரா ராஜீவ் அவ்வளோதான் நியாயமாக. இந்திராவுக்கு அப்பா புருஷன் வந்து ஃபெரோஸ் கான், அதனால் ராஜீவ் கான் சஞ்சய் கான் வேணால் சொல்லலாம், காந்தின்னு சொல்ல முடியாது. இல்லை இந்திராவுக்கு அப்பா நேரு, இந்திரா நேருன்னு வேணால் சொல்லலாம். பொதுவாக கல்யாணம் பண்ண பிறகு அப்படி நேருன்னு பயன்படுத்துறது இல்லை, புருஷன் பேரை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த காந்தி வந்து இவங்க வழியை ஒட்டிக்கிட்ட இது ஒரிஜினலாக அவங்களுக்கு காந்தி கிடையாது, டூப்ளிகேட் காந்தி. இப்போ இந்த ராஜீவ் என்ன பண்ணார், முஸ்லீம்களை தாஜா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசியல் சட்டத்தையே திருத்தினார். முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் ஜென்மத்துக்கு நீ கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அரசியல் சட்டத்தை திருத்தினார். இப்படி திருத்தின உடனே இந்துக்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு வந்தது. அரசாங்கம் அவங்களுக்கு முஸ்லீம்களுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுது, இந்துக்களை கவனிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சது. அதனால் இந்துக்களை சமாதானப்படுத்துக்கு என்ன பண்ணார், சரி நீங்கள் ராமரை போய் கும்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு அந்த கோவில மசூதிக்குள்ளே இருந்த மசூதி கெட்டிடத்துக்கு உள்ளே இருந்த ராமரை கும்பிடலான்னு திறந்து விட்டார். அங்கே இந்துக்கள் இப்போ உள்ளே போய் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பிஜேபி அவங்க ஓட்டு பொறுக்கிகள் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் ராமர் கோயில் கட்ட போகிறோம், ராமர் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டு பொறுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அத்வானி ஒரு ரத யாத்திரையெல்லாம் போனார், 2 இருந்த பிஜேபி 80 வந்தது, 90 ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்துக்கள்னு வச்சுக்குவோம், முஸ்லீம்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான், ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறதில்ல, அவ்வளோதான் பிரச்சனை. இப்போ நம்ம அவங்கள இந்த நாட்டு குடிமக்கள் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நம்முடைய சொந்தக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தங்களை இந்த நாட்டுடைய மக்கள்னு நினைக்கிறது இல்லை, அது அவங்களுடைய பிரச்சனை. அப்போ இந்த நாட்டுடைய மக்களாக பிறந்து இந்த நாட்டு மக்கள்னு நினைக்கக்கூடிய இந்துக்களுக்கு அரசாங்கம்
நிறைய அநியாயம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வரையிலும் இந்த அநியாயங்கள் எதுவுமே சரி பண்ணப்படலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுனா அவருக்கு 1000 சட்டத்திட்டம் இருக்கும். ஒரு முஸ்லீமோ கிறிஸ்தவரோ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுன்னா அந்த மாதிரி கிடையாது, ஈஸியாக ஆரம்பிக்கலாம். ஒரு முஸ்லீமு கிறிஸ்தவர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் அவங்க ஆட்டில் வேலைக்கு போட்டுக்கலாம், அவங்க இஷ்டப்படி வேலைக்கு போட்டுக்கலாம். ஹிந்து பள்ளிக்கூடத்தில் அப்படி முடியாது, அரசாங்க சட்டத்தை கடைபிடிக்கலாம். இப்படி ஹிந்து கோவில்களெல்லாம் அரசாங்க கையில் இருக்குது, மசூதிகளோ சர்ச்சுகளோ அரசாங்க கையில் இல்லை. இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம காட்ட முடியும். அரசியல் சட்டத்திலையும் சில அநியாயங்கள் இருக்குது, நடைமுறையில் அதை விட அதிகமான அநியாயங்கள் இருக்குது. ஹிந்துக்களை ஒரு விதமாகவும் கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை மைனாரிட்டி சிறுபான்மைங்கிற பேரில் இன்னொரு விதமாகவும் நடத்தக்கூடிய போக்கு சுதந்திரம் வாங்குற சமயத்திலே நம்ம நாட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் அனுபவித்த ஒவ்வொருத்தரும் குமரிக்கிட்டுக்கிட்டு நேரத்தில் அத்வானி இந்த இதுக்காக வேண்டி குரல் கொடுத்ததுனால பிஜேபி பக்கத்தில் மக்கள் சாய ஆரம்பிச்சிட்டாங்க, நியாயம் தானே அப்படின்னு. அதனால் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி வளர ஆரம்பிச்சிட்டது, பிஜேபி அதிக எண்ணிக்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிலைமை போயிட்டு இருக்கும்போது நீதிமன்ற தீர்ப்பு சொல்ல நாள் கடத்திட்டு இருக்குது. அதனால அயோத்தியில் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க 1990 நினைக்கிறேன். முதல்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ முலாயம் சிங் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஜந்து தான் ஆட்சியில் இருந்தார். ஹிந்துக்கள் எல்லாரும் ஹிந்துக்களாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஹிந்து கிடையாது, ஐயா துறை ஹிந்து கிடையாது. யாருன்னு கேட்குறீங்களா? தட்சிணாமூர்த்தினா கருணாநிதி, ஐயா துறைனா ஸ்டாலின், அவங்களுடைய ஒரிஜினல் பேர். அப்போ முலாயம் சிங் யாதவ், யாதவ்னு பேர், கிருஷ்ணனுடைய பரம்பரையில் வந்தவங்க, அந்த கோவிலில் பூஜை பண்ண போனவங்களை சுட்டு கொண்டாங்க. நூற்றுக்கணக்கானவங்க சுட்டு கொல்லப்பட்டு அந்த சரையு நதியில் பிணம் கிடைச்சவங்க உண்டு, கிடைக்காதவங்க உண்டு. ஒரு பெரிய படுகொலை நடத்தப்பட்டது முலாயம் சிங் யாதவ் ஆட்சி மேலே. என்னுடைய ஞாபக சக்தி சரியாக இருந்தால் காங்கிரஸ் ஆட்சி தான், ஆனால் யார், ராஜீவ்காந்தியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி நடந்தது, மறுபடி ஒரு பூஜை அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் அப்படிங்கிறவர் பிஜேபி ஆட்சியும், மத்திய ஆட்சியில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு நரசிம்மராவ் ஆட்சிக்கு வராரு, நரசிம்மராவ் ஆட்சியும் இருந்தது. அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணி அந்த பூஜையை தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் அந்த தடுப்புகள் எல்லாம் உடச்சி போனாங்க, போய் அந்த மசூதி கெட்டடத்தை இடிச்சிட்டாங்க. கோர்ட்டுக்கிட்ட நியாயம் கேட்டு கிடைக்கல, நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. அதனால இவங்க அந்த மசூதி கெட்டடத்தை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டத்தை இடித்ததுக்காக வேண்டி இவங்க கேஸ் நடந்தது, இன்னமும் அந்த கேஸ் நடக்குது. அதாவது அத்வானி அவங்க எல்லாம் தான் இடித்தாங்கன்னு ஒரு கேஸ், அத்வானி இவங்க எல்லாம் மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குமரல் உள்ள இந்துக்கள் போய் இடிச்சிட்டாங்க, வேற கொஞ்சம் பேர் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை இவங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு கேஸு. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு, தீர்ப்பு இன்னும் வரல. அப்போது அந்த மசூதி கெட்டிடம் இடிக்கப்பட்டது, ஒரு சின்ன டென்ட் மாதிரி கட்டி அப்புறம் அதில் ராமருடைய பூஜை நடக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் அதில் தடை விதிச்சிட்டாங்க, பூஜாரி மட்டும்தான் போகலாம், மற்ற ஜனங்கள்லாம் போகக்கூடாது, தடை விதிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நரசிம்மராவ் அது சுற்றி இருந்த இடங்களை எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்து, சுற்றி இருந்த ஹிந்துக்களுடைய இடங்களை அரசாங்கம் ஆக்கிரமிச்சது. அரசாங்கம் என்ன சொல்லிச்சதுன்னா, இந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு, அல்ல இந்த பிரச்சனை ஏதோ ஒரு முடிவு வந்த பிறகு நாங்கள் இந்த இடத்த திருப்பி கொடுப்போம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கெட்டிடம் இருந்த இடத்த சுற்றி இருக்கிறது முழுக்க ஹிந்துக்கள். ஒருவேளை முஸ்லீம்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் கூட முஸ்லீம்களுக்கு அங்கே வழிபாதையே கிடையாது, அதான் உண்மை நிலைமை. இதுக்கு மேலே இன்னொரு தகவல், முக்கியமான தகவல் இது, அயோத்தியா அப்படிங்கிறது பைசாபாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வருது. அந்த பைசாபாத் மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும், அதாவது அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே அயோத்தியில் ராமர் கோவில் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. இது 30-40 வருஷமாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், இன்றைக்கும் அதுதான் நிலைமை. நான் அண்மையில் ஒரு பேட்டி கூட பார்த்தேன், அயோத்தியில் உள்ள முஸ்லீம் அவங்க ராமர் கோவில் கெட்டணும் தான் சொன்னார். அது அவங்க இடம், அவங்க கெட்டிக்கிட்டோம், அவங்க கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொன்னார்.
அங்குள்ள முஸ்லீம்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதனால அங்கே வழிபாடுகள் நடக்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அயோத்தி முஸ்லீம்கள் அயோத்தி ராமர் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோவில் வர்றதுல முழுக்க முழுக்க சம்மதம். அப்போ இதில் ஓட்டு பூர்க்கிகளான அசாருதீன் ஓவைசி நினைக்கிறேன், ஒவைசி நல்ல ஞாபகம், தொடக்கம் முதல் பேர் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட ஓட்டு பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மசூதி அடிக்கிறாங்க, நம்ம இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டு நமக்குள்ள சண்டை மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் கோர்ட்டில் கேஸ் போட, அயோத்தியில் உள்ள முஸ்லீம்களுக்கு கேஸ் கொடுக்கல, இந்த மாதிரி ஓட்டு பொருட்கள் தான் கேஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு நியூமோஹி அக்காடா அப்படின்னு ஒரு இது உண்டு, சன்னியாசிகளுடைய ஒரு அமைப்பு, அவங்க அந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருந்தவங்க, அவங்க கேஸ் கொடுத்தாங்க. இந்து மகாசபான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பும் கேஸ் கொடுத்தது. இப்படி இவங்களுடைய கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு குழுவாக இருந்தவங்க இந்த இடத்த 3 பேர் பிரச்சனையே வேண்டாம், 3 பேர் வச்சுக்கோங்க, இந்த உறகு கொஞ்சம் உறகு கொஞ்சம் உறகு கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டாங்க. முஸ்லீம்கள் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த தீர்ப்பை எதிர்த்து. அந்த தீர்ப்பில் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தது, நிர்மோகி அக்காடாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தது, இந்த இந்து மகாசபாவுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது, ஆளுக்கு 3 பிரித்து வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து போனாங்க. அதுக்கு தான் இப்போது 10 வருஷம் கழித்து எப்படி எப்படி இல்லாமல் அதை தள்ளி போட முயற்சி பண்ணாங்க. டெய்லி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எலெக்ஷன் வருது அதனால் இப்போ கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு அது எல்லாம் மொழிபெயர்த்து தரணும் ஜெயலலிதா அப்படிலாம் சொன்னாங்க. அவளுக்கு ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன் இருந்த உடனே, அது எனக்கு தமிழ் படிக்க தான் தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியும், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வேணும்னா என்னென்ன அயோக்கியத்தனம் உண்டு எல்லாம் சொல்லி பண்ணி பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற இதே, இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்கிற இதே நீதிபதி, போன நீதிபதி தலைமை நீதிபதியுடைய சமயத்திலேயே அயோத்தி தீர்ப்பு வாரது மாதிரி இருந்தது. தீபக் மிஸ்ரான்னு அவருக்கு பேர், அவர் அயோத்தியில் தீர்ப்பு சொல்லிடப்படாதுன்னு பயந்து இந்த நீதிபதி இன்னும் கொஞ்சம் நீதிபதியெல்லாம் கூட்டு சேர்ந்து நீதிமன்றத்திலேயே ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த நீதிபதியை எதிர்த்து. அப்படிப்பட்ட அயோக்கியங்களாக இந்த நீதிபதிகள். சரி, எப்படியானாலும் இந்த நீதிபதி அந்த கிரெடிட் அவருக்கு வேணும்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. இப்போ அவர் நீதிபதி ஆன தலைமை நீதிபதி ஆன உடனே விசாரித்து தீர்ப்பை சொல்லிட்டார். எவ்வளோ தடைகள் இருந்தது எல்லாம் தாண்டி இப்போ டெல்லியில் ஒரு அடிதடிலாம் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில். இந்த தீர்ப்பு வர்றதை தாமதப்படுத்துறது கூட அதுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும். தேவையே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அடிதடி நடந்துட்டுருக்கு போலீஸுக்கும் வக்கீலுக்கும். ஒரு நோக்கம் சுப்ரீம் கோர்ட் நடக்காமல் இருந்தால் தீர்ப்பு வராமல் இருக்கும். இந்த ஆள் ரிட்டையர்ட் ஆகிடுவார், இந்த ஆள் ரிட்டையர்ட் ஆகிட்டால் தீர்ப்பு அடுத்த நீதிபதி வந்து முழுக்க விசாரிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நோக்கமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எவ்வளவோ தடைகளை தாண்டி நேற்றைக்கு நினைக்கிறேன் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குரிய இடம் முழுக்கவே அங்கே ராமருக்கு சொந்தமாக இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் பொதுவாக இந்தியாவில், இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அது இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வமும் நம்மளை மாதிரி, நமக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அதெல்லாம் கோவிலில் உள்ள தெய்வத்துக்கும் உண்டு. கோவில் தெய்வம் தனக்குன்னு இடம் வச்சுக்கிட முடியும், பணம் வச்சுக்கிட முடியும், நகை நட்டுகள் வச்சுக்கிட முடியும். ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலகங்கள்னா உண்மையிலே கோவிலுக்கு சொந்தமான நிலகம் கிடையாது, அந்த சாமிக்கு சொந்தமான நிலங்கள். இப்போ திருவனந்தபுரம் இருக்குன்னா பத்மநாப சுவாமிக்கு சொந்தமான நகைகள் இடங்கள், சுசித்திரங்கன்னா தானுமாலய சுவாமிக்கு சொந்தமான நகைகள் இடங்கள், அது மாதிரி ராமருக்கு சொந்தமான நகைகள் இடங்கள். அப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தம்னா, அந்த அங்கே இருக்கிற ட்ரஸ்டிகளுக்கு சொந்தம் கிடையாது, ராமருக்கு தான் சொந்தம். ராமருக்கு பதிலாக இவங்க அதை நிர்வகிக்கணும், அவ்வளோதான். நம்ம எல்லா கோவில்களும் இந்த அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். இப்போ சபரிமலை இருக்குதுன்னா தேவசம் போர்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அல்லது அங்கே உள்ள பூஜாரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சபரிமலை ஐயப்பனுக்கு தான் அதிகாரம். அந்த கோவில் ஐயப்பனுக்கு சொந்தமானது, நமக்கெல்லாம் சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு கோவிலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் சொந்தமானது. அந்த தெய்வம் நம்மளை மாதிரி இன்னொரு இதாக தான் நம்ம நாட்டு பரம்பரையில் கணக்கு. அதனால் இப்போ தீர்ப்பு சொல்லும்போது இந்த விஷயத்தை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடம் முழுக்க, அதாவது முன்னாடி ராமர் கோவில் இருந்த இடம் ராமருக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. இதை எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, ஹிந்துக்கள் எல்லாம் இது அயோத்தியில் ராமர் பிறந்தார் நம்புகிறாங்க அப்படின்னு கொடுக்கல. இது முதல் தப்பு. இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இது அயோக்கியத்தனமான தீர்ப்பு நான் சொல்லவும் செய்வேன். ஏன்னா ராமர் கோவில் இருந்ததுங்கிறதுக்கான எவிடன்ஸ் தொல்லியல் துறை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, இந்தியாவில் ராமர் அயோத்தியில் பிறந்தாருங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அது ஒன்றுமே போதுமானது அந்த இடத்த திருப்பி கொடுக்குறது. ஆனால் நீதிமன்றம் நாங்கள் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்க மாட்டோம். அதனால் தொல்லியல் ஆய்வு மூலமாக கிடைச்ச ஆதாரங்களுடைய அடிப்படையில் கொடுக்குறோம். இதுக்கு என்ன பொறுத்தவரை இது தவறான முன்னுதாரணம். அதாவது நேத்தைக்கு இவன் பெய்த மழை, நேத்தைக்கு பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காலான் தான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கடவுள் கிடையாது. இந்த நாட்டுடைய பாரம்பரியம் லட்சக்கணக்கான வருஷ பாரம்பரியம். 1947 அல்லது 50 தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க விஷயத்துலலாம் தீர்ப்பு சொன்னால் வெக்கக்கேடு. ஐயப்பன் கோவிலில் யார் போகணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது. ராமருக்கு கோவில் எங்கே கட்டணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இது ஒரு அயோக்கியத்தனம். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்த விஷயத்தில் தன்னுடைய கடமையிலிருந்து நழுவிட்டது சரியில்லை. நான் சொல்லுவேன், எது நடந்ததோ அது சரியாக நடக்கலை. நியாயமாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கணும், எந்தெந்த கோவில்கள் இடிக்கப்பட்டதோ அந்த கோவில்கள்லாம் திருப்பி ஒப்படைக்கப்படும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கணும். ஒரு 30,000 கோவில் இருக்குது, அத்தனை கோவில் திருப்பி வந்துருக்கணும். முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. இப்போ முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையிலே முடியலை. அயோத்தி, மதுரா, காசி, மூணு கோவில் முக்கியமான கோவில்கள். அதாவது ரொம்ப முன்னாடி இருந்தே இந்துக்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இதே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்துக்கள் தரப்புலேருந்து முஸ்லீம்கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நீ இந்த மூணு கோவிலை மட்டும் விட்டு கொடு, 30,000 கோவில் நீ இடிச்சிருக்கிற, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், இந்த மூணு கோவிலை மட்டும் விட்டு கொடுத்துரு. அதுக்கு முஸ்லீம்கள் ஒத்துக்கிடலை. மகாபாரத கதையில் நம்ம பார்க்குறோம், பாண்டவர்கள் வந்து பாதிநாடு தான் கேட்டாங்க, சரி ஒரு 5 ஜில்லாவாவது மாவட்டமாவது தான் கேட்டாங்க, 5 ஊராவது தான் கேட்டாங்க, 5 வீடாவது தான் கேட்டாங்க, 5 ரூம் இருக்கிற ஒரு வீடாவது தான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் முடியலைங்கிற பிறகு தான் சண்டை நடந்தது. அதே மாதிரி இந்துக்கள் 30,000 கோவில் வேண்டாம் எனக்கு, நீ மூணு கோவில் முக்கியமான கோவிலை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டாங்க. அதுக்கு முஸ்லீம்கள் ஒத்துக்கிடலை. அதே மாதிரி ராமர் கோவில் விஷயத்திலேயே இந்துக்கள் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, நீ ராமர் கோவில் இடத்த மட்டும் எங்களுக்கு கொடு, உனக்கு நான் வேற மசூதி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்கள் ஒத்துக்கிடலை. அதனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகும் இன்றைக்கும் முஸ்லீம்கள் ஒத்துக்கிடலை. இதான் உண்மை நிலைமை. அவங்க வந்து நான் மேல் கொண்டு அப்பீலுக்கு போக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பையும் முஸ்லீம்கள் ஒத்துக்கிடலை. எல்லா முஸ்லீம்களும் சொல்ல வரல, இந்த ஓட்டு பொறிக்கும் முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்க அன்னைக்கும் அவங்க தான் கேஸ் போட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிறது. எல்லா முஸ்லீம்களும் பெருசாக இல்லை. இன்றைக்கு அதே ஓட்டு பொறிக்கும் முஸ்லீம்கள் நாங்கள் இன்னமும் கேஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை இதோட தீரப்போகிற ஒன்று. ரெண்டாவது, இந்த கோவில் முடிஞ்சாலும் இனி அயோத்தி இருக்குது, மதுரா இருக்குது, இன்னும் 30,000 கோவிலும் இருக்குது. மற்ற இடங்களில் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தா மற்ற கோவிலுடைய விஷயத்தில் பிரச்சனைகளும் வரும். அதனால் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2.5 ஏக்கர் ஆக்கிரமிச்சவனுக்கு 2.5 ஏக்கர் ராமருடைய இடத்தை ஆக்கிரமிச்சவனுக்கு அவன் அதிலிருந்து வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு 5 ஏக்கர் வேறு இடம் கொடுக்கும். அதான் இன்றைக்கு உள்ள தீர்ப்பு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள்லாம் விளையாடுறவங்க, விளையாடி முடித்து உங்களுக்கு முதல் பரிசு தரணும். தரும்போது அந்த விளையாட்டை நடத்துகிறவங்க, நீங்கள் நல்லா விளையாடுனீங்க, உங்களுக்கு தான் முதல் பரிசு தரணும், இருந்தால் அவங்களும் நல்லா தானே விளையாடினாங்க, அதனால் முதல் பரிசை ரெண்டு பேருக்கு பங்கு போட்டு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிட முடியுமா? இன்னைக்கு நீதிமன்றம் அப்படி தான் இருக்கு. நீ 2.5 ஏக்கர் ஆக்கிரமிச்சியா, இந்த அவனுக்கு 5 ஏக்கர் நீ வச்சுக்கோ மசூதி கட்டிக்கோ அப்படின்னு. அதனால் இது தீர்ப்பு, உண்மையிலே இது தீர்ப்பு கிடையாது. இது ஹிந்துக்களுக்கு வெற்றியும் கிடையாது. என்ன பொறுத்தவரை இது ஹிந்துக்களுக்கு தோல்வி தான். ஆனால் பெரும்பான்மையானவங்க இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வேண்டிய அப்படின்னா, அப்படியாவது இந்த நாட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் நிம்மதியாக இருந்தால் நாடு முன்னேறும். இப்போ நடந்தது நியாயம் கிடையாது. ஆனால் பெரும்பான்மையானவங்க இந்துக்கள் தரப்பில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச இந்துக்கள் தரப்பில் என்னை தவிர வேறு யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாட்டில் உள்ளுக்குள்ளேயே மதக்கலவரங்களோ ஜாதி கலவரங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தால் அந்த நாடு முன்னேறாது. நாடு முன்னேறினா தான்
நமக்கு வேலை கிடைக்கும், நாம் நிம்மதியாகவும் வாழ முடியும். எங்கே எப்போ வெடிகுண்டு வெடிக்குன்னு இருந்தால் எப்படி நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்? அதில் இந்த பிரச்சனைகளெல்லாம் வேண்டாங்கிறதுனால இன்றைக்கி பெரும்பான்மையான ஹிந்துக்கள் அல்லது எல்லா ஹிந்துக்களுமே இந்த தீர்ப்பு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்கள் தரப்பில் இன்னமும் ஏற்றுக்கிடலைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச நிலைமை. அதனால் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹிந்துக்கள் தயாராக இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒரு தலைமையில் ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போவும் அங்கே இதை சொல்லியிருக்காங்க, முஸ்லீம்கள் தரப்பில் ஏற்றுக்கல. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்கள் அதாவது ஓட்டு பொறுக்கி முஸ்லீம்கள் இதை ஏற்றுக்க போகிறதே கிடையாது. இனி எத்தனை தீர்ப்பு வந்தாலும் சரி அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது. இதுதான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும் நம்ம தான் யோசிக்கணும். இப்போதைக்கு பிரச்சனை தீர்ந்தது மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீ இன்றைக்கோ நாளைக்கெல்லாம் பேப்பர் பாருங்கள் எங்கெங்கே வெடிகுண்டு வெடிக்குதுன்னு. ஏன்னா முதல்ல அயோத்தியில் அந்த பழைய முஸ்லீம்கள் கட்டின கட்டடத்தை இடித்த போது இந்தியா முழுக்க பல இடங்களில் பல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க, பல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டது. இப்போவும் இனி ஏதாவது நடக்கும் கொஞ்சம் என்ன, இப்போ வந்து செக்யூரிட்டி எல்லாம் நல்லா பலப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எல்லாம் லூஸ் ஆக்குவாங்க. இப்போ காஷ்மீரில் என்ன நடந்தது, முதல் ஒரு 80 நாள் ரொம்ப டைட்டாக வச்சுருந்தாங்க, அப்புறம் மொபைல் ஃபோன் பயன்படுத்தலான்னு சொன்னாங்க, சொன்ன உடனே ஒருத்தரையே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இப்போ அரசாங்கங்கள் பாதுகாப்பு தீர்ப்பை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தி வச்சுருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இனி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. குண்டு வைக்கிறதுக்குன்னே ஒரு மதம் இருக்குது, அல்லது அந்த மதத்தில் ஆட்கள் இருக்காங்க. என்ன எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி குண்டுக்கு ஜாதி மதம்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் வெளியே போயிட்டு வர்றது கவனமாக போயிட்டு வாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது கடவுளே நான் குண்டு வெடிக்காமல் உயிரோட வீட்டுக்கு வந்தோம்னு பிரார்த்திச்சுக்கிட்டே போங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம நாட்டுடைய நிலைமை. மாறுறதுக்காக வேண்டியும் சேர்த்து கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம். பிரார்த்தனை.